விநியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாம நிகழ்ச்சி இது நாம ஏரியா எஸ் பைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து முடிய போது இன்னும் நாளைக்கு தான் மூணுல இருந்து ரெண்டு டீம் ஆச்சுன்னு சொல்லிடுங்க அதுவும் டீம்ல இருந்து ரெண்டு டீம் ஆச்சு நாளைக்கு பைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா மும்பை வர்சஸ் டெல்லி ஆட போறாங்க ஆமா நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து நம்ம நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப மனசு கஷ்டம் அதுவும் காரணம் சொல்லலாம் எதுக்கு டெல்லி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் காரணம் பேசலாம் ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்கேன் நம்ம நாளைக்கு எவ்வளவு நிகழ்ச்சி முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மேட்ச் பத்தி பேசுறீங்க நீங்க நாலாணி வரைக்கும் இருக்குங்க நாலாணிக்கு வந்து பாத்துடலாம் கொடுத்தாணுமா சரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மூணு டீமா இருந்த சீசன் வந்து இப்ப ரெண்டு டீமா மாறிடுச்சு ஆமா கண்டிப்பா இதுல யார் ஜெயிப்பாங்க ஓடிச்சு இல்ல சீசன் ஆமா டக்குன்னு ஓடிச்சு இன்னும் திருப்பி ஏப்ரல் வந்துரும்ல

சரி ரைட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு மேலே நம்பருக்கு நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்களும் நிறைய பேசுவோம் நிறைய கீ பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய ஒரு எடுத்துகிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரி இனி நாளைக்கு நேற்று மேட்சை பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து அதாவது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் இல்ல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு டீம் சரி சமமா ஜெயிச்சிருக்கா இல்லையா ஒரு சீசன் அது டெக்கன் சார்ஜர்ஸ் ஒருத்தான் ஜெயிச்சிருக்கு ஆனா வந்து அது ஹைதராபாத் டீம்ங்க அது டெல்லி விடுங்க அதுதான் வந்து சொல்லி நிறைய இதனால சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நேற்று மேட்ச் வந்து அபுடாபில் ஆனதுக்கு அப்புறம் வந்து டாஸ்ல வந்து யார் ஜெயிப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திருக்கோம் ஆனா வந்து சன்ரைசர்ஸ் வந்து சேசிங்ல ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம் அதே போல வந்து சேஸ் பண்ண டீம் தான் அபுதாபி நிறைய தடவை ஜெயிச்சிருக்காங்க அதுவும் பாத்துட்டோம் ஆனா நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க டாஸ் அவங்க பேட்டிங் எடுத்தாங்க சாதகமா போலிங்ல வந்து சதப்பிடிக்காங்கன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்க நேத்து வந்து ஒன் எயிட்டி நைன் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த ஒன் எயிட்டி நைன் ரன்ஸ் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சன்ரைசர் ஹைதராபாத் வந்து சாதகமா சொல்லிட்டு வணக்கம் சொல்லுங்க சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க பேசுங்க

பெரிய ஸ்கோர் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா இப்ப அந்த மேட்ச் சமைக்கலாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை போட்டீங்கன்னா கூட அதை பார்த்து சொல்லிடலாம் ஆமா அதே போல பாத்தீங்கன்னா வந்து சன்ரைசர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடையில வந்து சின்ன சின்ன கேப் இருக்கு அதாவது ஸ்ரீவத் கோத்சாமி மறுபடியும் வந்துட்டார் டீம் கவுட் மறுபடியும் நேத்து டக்கு தான் அடிச்சாரு ரித்திமான் சஹா வந்து இன்ஜுரியில இருந்தனால மறுபடியும் ஆடலன்னு சொல்லிக்கலாம் பேட்டிங் வந்து ஆர்டர் ஷபுல் பண்ணிருக்காங்க சன்ரைசர்ஸ்ல எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா பாத்தக்க அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அதாவது இந்த ஸ்ட்ராங்கான சேசிங் டீம் அதாவது டேவிட் வார்னர் இது வரைக்கும் வந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காரு சொல்லிக்கலாம் இந்த டோர்னமெண்ட்ல ஆனாலும் சரி பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச் வந்து சேசிங்ல வந்து அவங்களால சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ண முடியல கிட்டத்தட்ட வந்துட்டாங்க ஸ்கோர் ஆனா வந்து

இப்போ நம்ம பேசின பிருத்விஷா வந்து எவ்வளவு கேவலமான ஃபார்ம்ல இருந்தாருட்டு அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே வந்து கண்டிப்பா ஃபார்ம்ல இருக்காரு கூட சொல்லிக்கலாம் சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரஜிங்கியா ரஹானே வந்து ஒன் டவுன்ல இறக்கி விடலாம்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சிருந்தாங்க போல ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து சிக்கர் தான் வந்து மறுபடியும் ரிலையா இருக்காங்க சொல்லிக்கலாம் நேற்று மறுபடியும் அவர் நல்லா அடிச்சாரு செவன்டி எயிட் ரன்ஸ் அடிச்சாரு அதே போல மார்கஸ்டர்ஸ் கூட தேர்ட்டி எயிட் ரன்ஸ் அடிச்சாங்க அவங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் எண்பத்தி ஆறு ரன்ஸ் அடிச்சாங்க சோ அதனால சொன்ன ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம் ஸோ இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்று மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால மேட்ச் எல்லாம் தோற்று போயினே வந்தவங்க வந்து நேற்று மேட்ச்சில் வந்து எதெல்லாம் கரெக்டாக பண்ணுவோ எல்லாமே கரெக்டாக பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சிக்கர் தவன் கூட ஏமாற்றிட்டு இருந்தால் ஒரு வேளை டெல்லி தோற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து சேவலி ரன்ஸ் எடுத்தார்ல ஆனால் வந்து எப்படின்னா சிக்கர் தவன் மேட்ச் ஆரம்பத்திலே அவர் நினச்சிட்டார் போல ஆமாம் கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு மேட்ச் வந்து நாங்கள் சிக்கர் தவன் மட்டும் நேற்று மட்டும் டக்குல அவுட் ஆயினா கூட வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது கூட வந்திருக்காது கண்டிப்பாக ஒரு பெரிய அதோட கம்மின்னு சொல்லிக்கலாம் அதனால் வந்து சிக்கர் தவனோட பேட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி நேற்று மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அதே போல வந்து ஸ்ரேயஸ் சைர் கூட வந்து பேட்டிங் இருபத்தொன்னு அதாவது அவர் ஃபார்முக்கு வந்து வரலன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு ரன்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணார் டீமுக்கு அந்த இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிடலாம் அப்புறம் ஹெட்மேர் ஹெட்மேர் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் ஹெட்மேரோட பேட்டிங் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கிரெடிட் கொடுத்துருந்தோம் அது மூலம் அதை காலரை பார்த்துடலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் பிளஸ்ஸி கும்மிடிப்பூண்டிலேருந்து கால் பண்ணுறேன் தமிழ்ல நல்லா பேசுறீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க சி எத்தனாவது படிக்கிறீங்க நான் பிளஸ் படிக்கிறேன் பிளஸ் 2 வா ஆ சார் நேத்து மேட்ச் பாத்தீங்க சன்ரைசர்ஸ் vs டெல்லி சன்ரைசர்ஸ் என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சன்ரைசர்ஸ் நான் வந்து பொறுமையா போணுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 ஸ்டார்டிங்ல அவங்க ரன் கொடுத்தது தான் தப்பு யார் ரன் கொடுத்தாங்க ஓ எஸ்ஆர்ஹெச் ரன் கொடுத்தாங்களா ஆமா ஸோ எவ்வளவு ரன்ஸ் வந்து ஸ்கோர்ல டெல்லி எவ்ளோ ரன்ஸ் அடிச்சிருந்தா வந்து ஹைதராபாத் வந்து ஈஸியாக அடிச்சிருப்பாங்கன்றீங்க சரி உங்களுக்கு இந்த பிடிச்ச பிளேயர் யாரு ரொம்ப பிடிச்ச யார் சொல்லுங்க குழந்தை யாரோ ரொம்ப பிடிக்குமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா யார் மும்பை இந்தியன்ஸா இல்ல டிசியா

அதாவது கான்ட்ரிபியூஷன் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா வந்து சி பத்தி பேசியிருந்தோம் நிறைய தடவை கே கேஆர் பத்தி எல்லாம் பேசியிருந்தோம் எதுக்கு தோத்து போயிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இல்லை அதாவது எப்பவுமே வந்து எந்த டீம்ல தோத்து போயிருக்குன்னா அஞ்சு பேட்ஸ்மேன் வந்து சிங்கிள் டிஜிட் நாலு பேட்ஸ்மேன் டக் அவுட் ஆறு அந்த சிச்சுவேஷன் தோக்கு போடுறது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஈவன் சேம் மிஸ்டேக் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னால மேட்ச்ல கண்டிப்பா அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல அதுல வந்து மூணு பிளேயர்ஸ் டக் அவுட் கூட சொல்லிக்கலாம் இல்ல ஆமா அதுதான் வந்து இருந்தது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேட்சே மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு ரஷீத் கானோ சம்பந்தம் பார்க்கும்போது ஆமா அவங்களும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஏன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது இவங்களே மாத்திர மாதிரி வந்தாங்க மேட்ச அதே போல வந்து பார்ட்னர்ஷிப் கூட பாத்தீங்கன்னா ஸ்ரேயர் சேகர்

அதே போல வந்து சிக்கர் தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் இருந்து டெத் ஓவர் வரைக்கும் போச்சு யாரு யாரும் வந்து விட்டு கொடுக்கலாம்னு சொல்லிக்கலாம் எல்லா போலரும் அடிச்சு கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் போலிங் படி பாத்தீங்கன்னா ரஷீத் கான் போலிங் மட்டும் தான் ஈகனாமிக்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு இருபத்தி ஆறு ரன் தான் அடிச்சாங்க மிச்ச போலர்ஸ்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஒரு அளவுக்கு போட்டு இருந்தாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்ல வந்து சந்தீப் சர்மா இல்லாம ஜேசன் ஹோல்டர் கூட ரெண்டு பேர் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் நல்லா போடிச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு போலர் மட்டும் ஸ்ட்ரகிள் அதாவது கன்டெயின் பண்ணினே வந்து அடுத்த பால் ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ரெண்டு பேர் இடையில மூணு வாட்டி காலர்னு சொல்லிட்டாங்க அவன்கிட்ட பேசிடலாமா ஆ வணக்கம் இது நம்ம ஏரியா வணக்கம் இது நம்ம ஏரியா நான் அதே திருப்பூர் மாவட்டம் மூணு ஆதவனுங்க ரெண்டு வணக்கம் சார் சூப்பர் சார் சார் ஆதவன் சார் எப்படி இருக்கீங்க சார் அருமையா இருக்கேன் சார் நேத்து நான் சொன்னபடி நடந்து பார்த்தீங்களா கரெக்ட்டா நான் நேற்று வரல சார் நேற்று நான் கீழே வேலையில இருந்தேன் சார் ம் இது நம்ம ஏரியா கரெக்டா சொன்னேன் டெல்லி கேபிள் அது இரநூறுவான்னு கணிச்சு சொல்லியிருந்தேன் நான் வர ஒட்டு மட்டும் நூத்தி எம்பத்தொம்பது செய்யற ஒரு அளவுக்கு அவரும் விளையாண்ட்ருக்காரு மூணாவது இதான் சேர்த்து கொடுத்துருக்காரு நெனைச்சி நடந்து இன்னைக்கு அதே நடக்க போகுது டெல்லி கேபிடல்ஸ் தான் ஜெயிக்க போதும் அதிசயமா நான் முதல்ல சொல்லிடறேங்க நம்ம வின்சூல வலிபத்துல முத முறையா சூப்பர் சூப்பர் சார் ஃபைனல் எப்படி கணிக்கிறீங்க எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எப்படி அவங்க இருந்தாலும் அவங்க ஜெயிச்ச உற்சாகத்தோட டெல்லி கேபிட்டல் கேப்பிடல்ஸ் இருக்கறாங்க பாருங்க இது

கலக்கலாம் அடிச்சு நிச்சயம் வெற்றி பெறுவார் அது நான் விண்ணேஸ் ரோகத்திலே முதல் முறையா அது நான் கணிச்சு வச்சிருக்கிறேங்க அதுல சூப்பர் சார் சூப்பர் சார் இந்திய சினிமாலேயே சி இந்திய தொலைக்காட்சியிலேயே முதன் முறையா பாத்தீங்கன்னா விண்ணேஸ்ல வந்து ஒரு கணிப்பு சொல்லிருக்காங்க அதாவது டெல்லி கேபிடல் தான் ஜெயிக்கணும் பாக்கலாம் பொறுத்து வந்து பாக்கலாம் நன்றி சார் கால் பண்ணி நாளைக்கு தான் தெரியும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ சன்ரைசர்ஸோட பேட்டிங் பாத்தல பிரியாம் கார்க வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க பிரியாம் கார்க் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க இல்ல பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து

பொதுவாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லை ஜெனியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வார்னர் மாதிரி வார்னரே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் இறங்கி தான் வந்து ஆடி இருந்தார் போல ஸோ வார்னர் பண்ணுற தப்பு இப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் மேட்ச் கூட ஒரு தடவை வந்து ஒரு அவரோட பேட்டிங் ஆர்டர் இறங்கி தான் வந்திருந்தார் சோ அந்த மாதிரி இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து திடீர் அந்த புது பேட்ஸ்மேன் அந்த சுச்சுவேஷன் தான் அந்த ஸ்டேடியத்துக்கும் சரி அந்த கண்டிஷன்ஸு புது போலு அந்த பேஸ் போலர்ஸ் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் ஸோ பிரியங்கார்க் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுறது ஒரு தப்புன்னு சொல்லிக்கலாம் அதே போல் வந்து நதீம் ஷபாஸ் நதீம் அர்த்தாங்க நதீம் போலிங் ஒரு லெவலுக்கு ஓகேவா போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து சதப்புல சொல்லிக்கலாம் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து அதாவது சன்ரைசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நல்ல நாலு பேட்ஸ்மேன் இருப்பாங்க ஒரு 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 பேட்ஸ்மேன் கொஞ்சம் அதாவது ரிஸ்கியான பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணுவாங்களா இல்லையா அந்த மாதிரி சரி அப்துல் சமாத் கூட பாத்தீங்கன்னா நேற்று முப்பத்தி மூன்று ரன்ஸ் அடிச்சு ஆமா அதுதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மேட்சே மாத்திருக்கலாம் ஆமா சமாத் இருந்தா கூட அல்லது கான் இருந்தா கூட

கண்டிப்பா நேர்ட்ட பேச பேசலாமா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் சூப்பர் சார் அதாவது பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல வந்து டிசியும் எம்ஐயும் இருக்காங்க யார் ஜெயிக்க போறாங்க டெல்லி தான் ஜெயிக்கணும்

அப்பா சார் டிசி வந்து நீங்க கொஞ்சம் சில இருக்கு வீக் பாத்திருந்தா கூட வந்து வந்து கூட இப்போ ஹர்ஷல் பட்டேல் எடுக்கணுமா இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திருந்தாங்க அதே போல வந்து போலிங்ல கூட வந்து ரபாடா நார்க்கியா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சமீபத்தில நாலஞ்சு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் அடைச்சிருக்காங்க என்ன விதமா நீங்க சொல்றீங்க டிசி ஜெயிக்கணும் இந்த சீசன்ல வந்து ரெண்டு மேட்சுமே வந்து ரெண்டா மூணு மேட்ச் சொல்லியிருப்பாங்க குவாலிஃபைடர் சேர்த்து ஜெயிக்க வேலையா டிசி வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வேலையா எங்க டீம்ல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு நேற்று வந்து சண்டை தோல்விக்கு காரணம் வந்து நம்ம நடராஜனுக்கு விக்கெட் கிடைக்காதனால அவர் அந்த டீம் தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இல்லாட்டி எல்லா மேட்சுக்கும் அவரு விக்கெட் எடுத்துருவாரு நேற்று விக்கெட் கிடைக்கல அதான் சூப்பர் சார் சூப் இல்ல சூப்பர் சூப்பர் கால் ரொம்ப நன்றி

ஹோல்டர் பாத்தீங்கன்னா பவுலிங் ஹோல்டர்ன்ற சொல்லிக்கலாம் அதாவது அவர் கண்டிப்பா ஃபோக்கஸ் வந்து மெயின் பவுலிங் தான் இருக்கும் பேட்டிங் வந்து வந்தக்கப்புறம் அப்புறம் அடிக்க தான் பார்ப்பாரு ஷார்ட்ஸ் அடிக்க பார்ப்பாரு சோ ஹெட்மேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா ஷார்ட்ஸ் இருக்கு அதாவது எல்லாம் வந்து கரெக்டா ஆடுற அவர் ஹோல்டர் வந்து ஹிட் அண்ட் அவுட் மாதிரி தான் அடிச்சா சிக்ஸ் இல்லனா வந்து அந்த மாதிரி எப்படி வேணா வெச்சு நேர் ஒரு பேசலாம் வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க ஹரிஷ் ஹரிஷ் எங்க இருந்து சேலம் சேலம் சூப்பர் நீ அதாவது வந்து நாளைக்கு ஃபைனல்ஸ் நடக்கும் டிசி டிசிஎஸ் எம்ஐ ஆமாங்க உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க எப்படி சொல்றீங்க எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க ஒருவேளை டிசிக்கு வாய்ப்பு இருந்தா டிசிக்கு டெஃபினட்டா இல்ல இப்போ எம்ஐ பொறுத்த அளவுக்கு ஓபனிங் பேட்ஸ்மேன் எல்லாரையும் மிடிலலயும் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு ம் ம் ரோகித் சர்மா குட்டேண்டிகா கடிக்கலனாலும் பொலாடு ஹர்திக் பாண்டியா யாரா வந்து அடிச்சு புடுறாங்க இல்ல அதாவது இப்போ வந்து டீம் டீமும் எஸ்டிமேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த கிங்ஸ் லவனே நம்ம வந்து எல்லாம் போச்சுக்கு அப்புறம் போச்சு நினைச்சிட்டா ஆனா நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் ஜிச்சுட்டாங்க தொடர்ந்து ஆமா அதனால சொல்ல முடியாது பொதுநேச்சு ஃபஸ்ட் வீடு கொண்டு வந்தாங்க இல்லையா சரி எதாவது சொன்னீங்களா ஆஹ் ஹரிஷ் கால் பண்ண ரொம்ப நன்றி ஆஹ் அதே போல வந்து டெல்லி கேப்டன்ஸோட போலிங் கண்டிப்பா பார்த்தான அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து ரபாடா ஒரு முக்கியமான போலர் சொல்லிக்கலாம் நாலு விக்கெட் ரன்ஸ் வந்து பயங்கரமா குடுக்காம வந்து ரொம்ப கண்டெய்ன் பண்ணிங் போட்டு ரபாடா பியோர் ரபாடா என்னவோ நேட்டி காட்டிருக்காரு கண்டிப்பா அந்த பிரஷர் பண்றது பில் பண்றதே வந்து போலர்ஸோட கடமை சொல்லிக்கிறேன் அந்த கடமை ஏற்கனவே பண்ணக்கப்புறம் விக்கெட் வந்தது வந்து கண்டிப்பா வந்து பெரிய விஷயம் தான் அது ஒரு சாதனம் தான் சொல்லிக்க முடியும் சொல்ல முடியாது

ஒரு மூணு மூணு ரன்ஸ் எதோ கொடுத்திருந்தாரு போல சோ அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து அவரே வந்து டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணி அதாவது அட்டாக் பண்ணி விக்கெட் வாங்கி டேபிள் தான் பாத்துட்டு இருக்கீங்க அதுல வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து தமிழ் தொலைக்காட்சியிலேயே முதன்முறையாக அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் டஃப் கொடுத்துது நம்ம மட்டும் தான் இது பயங்கரமா அந்த பிளே ஆஃப்ஸ் கார்டு போட்டு கொடுத்த ஜார்ஜுக்கு நன்றி ஃபர்ஸ்டே பாத்தினா மும்பை இன்டி வந்து குவாலிஃபை ரைட்டாங்க அதுக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்தி அப்புறம் எஸ்ஆர் எச் ஐடி வந்து ஜெயிச்சி இப்போ डायरेक्टली ஃபைனல் போயிரலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா எம்ஐ vs DC வந்து ah, DC அத ஜார்ஜோட வேலையும் முடிச்சி தங்குற இல்ல அங்க பாருங்க எவ்ளோ சூப்பரா குடுக்குறாங்க அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் இருக்குல்ல அதுக்கே டஃப் கொடுத்துருக்காவல இறுதி போட்டி கண்டிப்பா சூப்பரா இருக்கு श्रेय சேர் ஏன்னா அதுல ஜெயிச்சது ஒண்ணு சந்தோஷம் என்னன்னா ஒரு யங்ஸ்டர் அவரு ஆமா வளரக்கூடிய ஒரு யங்ஸ்டர் இந்தியன் டீமோட எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம்

சேகர் சிக்கர் இவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து ஓபனிங் ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டிங்ல வந்து சென்चुरी அடிப்பார் ஃபைனல்ஸ்ல ஆமா இல்ல அவர் சென்चुरी அடிப்பார் அதுனால ஃபீல்டிங் நல்லா பண்ணி கொடுப்பாரு அதுதான் வந்து மெயனே ஒரு நேயட்ட பேசிட்டு நம்ம பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் என்னது வணக்கம் சார் சொல்லுங்க சார் எங்க இருந்து கால் பண்றீங்க சென்னையில இருந்து கால் பண்ணுங்க சார் சென்னை பேர்ம்பூர் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார் இது ஓகேங்கன்றே நாளைக்கு வந்து டிசிஎஸ் மும்பை இருக்கு சார் அந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிப்பாங்க கண்டிப்பா மும்பை தான் சார் ஜெயிப்பாங்க இல்ல ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிசி தோத்து இருக்காங்க ரெண்டாவது ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரணுன்றதுக்காக ஒரு இது அடிச்சு காட்டுவாரு நாளைக்கு கேம்ல அதே மாதிரி ரபர்டா போன மேட்ச்ல தான் விக்கெட் எடுத்துரு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னா விக்கெட் எதுவும் எடுக்கல சரியா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல இவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வேற ஹிட்டர்ஸ் வேற நிறைய ஆனா நாளைக்கு வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும் இந்தியன் அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவர் அந்த எந்த டீமே

கேப்க்கு வந்து கண்டிப்பா அந்த ஒரு ஒரு டிசர்விங் பிளேயர் சொல்லிக்கிறாங்க டெல்லி இத்தனை லெவலுக்கு ஃபைனல்ஸ்க்கு வந்தது இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூம்ரா டுவெண்ட்டி செவன் விக்கெட்ஸ் எடுத்தாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விக்கெட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்களோ யாரெல்லாம் ரன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களோ அவர்தான் தான் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் வந்திருக்காங்க கூட சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து ட்ரெண்ட் போல்ட் அவர் வந்து இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்தாரு கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம் அஞ்சு விக்கெட் எடுத்தா வந்து பூம்ரா எடுக்கலன்னா கூட செகண்ட் வந்தாலும் வந்து ரேட் படி சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி போலிங் அண்ட் பேட்டிங் இருக்கிறப்பதான் வந்து அதாவது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க போலிங்லயே நீங்க ரொம்ப பாத்துல ஏன்னா வந்து ரன்ஸ் கண்டெய்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலிங் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சு போலிங் வந்து இருக்கிற டீம்னா கூட வந்து அவங்க அந்த ஸ்கோர் அதாவது இப்போ சேசிங் பண்ற டீம் கூட அந்த ஸ்கோர் கம்மியா இருக்கும்

நாங்க ரெடியா இருக்கோம் பேசுறதுக்கு கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டெய்லி அஞ்சரை மணிக்கு மறக்காம கால் பண்றேங்க அதனால நீங்க நிகழ்ச்சி நம்ம முடிச்சிக்கலாம்